ஹாய், நான் கவிதா ரம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 1 தமிழிலேருந்து தாயும் மாணவர் அப்படிங்கிறவரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். மற்ற டாபிக் எல்லாமே முடிச்சிட்டோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு, தாயும் மாணவர் அவர்களோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து தமிழ் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட மெயிலுக்கு கான்டக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். தாயுமானவர் பார்க்குறோம். தாயுமானவரின் காலம் வந்து 1705 முதல் 1742, இதுக்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் வந்து இவர் வாழ்ந்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, தாயுமானவரோட காலம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இவர் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமறைக்காடு என்றும் அழைக்கப்படும் வேதாரண்யத்தில் வந்து பிறந்திருக்காரு. தாயுமானவரோட ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா வேதாரண்யம். நோட் பண்ணிக்கோங்க. இவரது தந்தை கேடிலியப்பர், தாயார் கேசவள்ளி அம்மையார் ஆவார். தாய் தந்தையோட பெயர் வந்து படிச்சுக்கோங்க. இவர் வந்து தமிழ்மொழி, வடமொழி ஆகிய இரு மொழிகளிலும் புலமை பெற்று வந்து காணப்படுதாரு தாயுமானவர் அவர்களும். தமிழில் மெய்ப்பொருள் பற்றி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தமிழில் மெய்ப்பொருள் பற்றி புகழ்பெற்ற பாடல்களை இயற்றியவர் வந்து தாயுமானவர் அவர்கள். தாயுமானவர் திருச்சிராப்பள்ளியை ஆட்சி புரிந்த விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்து அரச கணக்கராக, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அவர் என்ன பணியில் இருந்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அரச கணக்கராக காணப்படுதாங்க. எந்த மன்னர்கிட்ட வந்து பார்க்குறோம்னா விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்து அரச கணக்கராக வந்து பணிபுரிஞ்சிருக்கார். இவர் எங்கே ஆட்சி பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி. அடுத்து அரசவையில் வந்து ஒரு முக்கிய ஆவணம் ஒன்றே கசக்கப்படாத, அதாவது இது என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு அரசவையில் வந்து கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும், அதில் வந்து முக்கியமான அந்த பேப்பர்ஸ் எல்லாமே யார் வச்சுருப்பார் அப்படின்னா தாயுமானவர் அவர்கள் வந்து வச்சுருப்பாங்க. அதுலேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது அரசவையிலேருந்து ஒரு முக்கியமான ஆவணம் ஒன்றே கசக்கி போட அவர் தண்ணிலே மறந்து இறைவியுடன் ஒன்றி போய் இந்த காரியம் செய்வதை அறியாத சபையினர் அரசனுக்கும் அரசிக்கும் அவமரியாதை என அவதூறு பேசினார்கள். இவர் என்ன செய்வார் அப்படின்னா அரசவையில் இருந்திருப்பார், உட்காந்துருப்பார். அவர் கையில் நிறைய பேப்பர்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேப்பரை வந்து, அது முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் அந்த இது வந்து, அதை வந்து என்ன செஞ்சிருவாருன்னா கசக்கி போடுவார். கசக்கி போடும்போது என்ன செய்வார் அப்படின்னா, ஆனால் இது என்ன வருது இறைவிடுன்னு அவர் என்ன செஞ்சுருக்காரு, தன்னை மறந்து அவர் இறை பக்தியில் வந்து ரொம்ப ஆழ்ந்த நாட்களில் அவர் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு வந்து வேறு ஒரு சிந்தனை, அதாவது இறை சிந்தனை, வேறு ஒரு தெய்வத்து மேலே பற்றி கொண்டு என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா தெய்வ ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார். இங்கே வந்து தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அரசவையில் அப்படிங்கிறதே தண்ணிலே மறந்து இப்படி செய்வார். ஆனால் சபையில் உள்ளவங்க எல்லாருமே, அது வந்து மற்ற யாருக்குமே தெரியாது, சபையில் உள்ள மற்றவர்கள் அரசன் அரசு எல்லாருமே என்ன இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்வார்னா ஒரு அந்தனர் வந்து உள்ளே ஓடியாருவார். ஆனால் அதே சமயம் வந்து என்ன நடக்குது, இவர் வந்து அரசவையில் வந்து அந்த பேப்பரை கசக்கி போடுதாருன்னு பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே புராண கதைகளில் கூறுவாங்க, இது வந்து அதிலிருந்தே நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே சமயம் என்ன சொல்கிறாங்கன்னா, திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி கோவிலில் அம்பாளின் ஆடையில் நெருப்பு பற்றியதை சிவாச்சாரியர்கள் வந்து கவனிப்பதற்குள் தாயுமானவர் வந்து தன் கைகளால் கசக்கி நெருப்பை வந்து அணைத்ததையும் அவர்கள் அரண்மனையில் வந்து கூற அனைவரும் தாயுமானவரின் சக்தியை புரிந்து கொண்டு வியந்தனர். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவரான அரசவையில் தான் இருக்கார், அவரோட உடல் எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவருக்கு அங்கே கோயிலில் வந்து திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி, நோட் பண்ணிக்கோங்க எந்த கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா அகிலாண்டேஸ்வரி கோயிலில் வந்து அம்பாளோட ட்ரெஸ்ஸில் வந்து நெருப்பு பற்றியதையும் சிவாச்சாரியர்கள் அங்கே உள்ள பூசாரி இருப்பாங்களே அவங்க சிவாச்சாரியர்கள் கவனிப்பதுக்குள்ளே தாய்மனர் என்ன செஞ்சுருக்காரு, அரசவையிலேருந்து அவ்வளோ அந்த இறை பக்தியில் மிகுந்திருக்க நாக்குள்ள அம்பாளோட ஆடையில் நெருப்பு பற்றியது இவருக்கு அறிஞ்சு இவர் போய் தன்னோட கைகளால் வந்து அந்த இதை கசக்கியிருக்காரு, அந்த என்ன செஞ்சுருக்காரு துணியில் உள்ள நெருப்பை கசக்கி அணைச்சதாக வந்து கூறுவாங்க. அப்படி அணைக்கும் போது தான் இங்கே வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு முக்கியமான ஆவணத்தை வந்து கசக்கி கீழே போடுற மாதிரி அரசவையில் வந்து காட்சி ஏற்படுது. ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்காரு, தன்னோட கைகளால் வந்து கசக்கி நெருப்பை அணைத்தார், அம்பாளோட ஆடையில் உள்ள நெருப்பை அணைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரண்மனையில் வந்து கூற அனைவரும் தாயுமானவரோட சக்தியை வந்து அப்போ தான் புரிஞ்சுக்கணும், இவர் எல்லாருமே தப்பாக பேசியிருப்பாங்க, அதுக்கு பிறகு தான் அவர் வந்து இறை பக்தியில் ஆழ்ந்திருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அவரோட சக்தியை வந்து புரிஞ்சு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. தம் எளிய பாடல்கள் மூலம் தமிழ் சமய கவிதைகள் ஒரு தூணாக வந்து இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இவர் கணக்கர், அதுக்கப்புறம் என்ன செய்வார் அப்படின்னா இவர் கணக்கர் பதவியை துறந்து அந்த வேலையை விட்டுவார் அரசவையிலேருந்து. திருமூலர் மரபில் வந்த திருச்சிராப்பள்ளியை சார்ந்த மௌனகுரு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, திருமூலர் மரபில் தோன்றிய மௌனகுரு அப்படிங்கிற அவரிடமிருந்து உபதேசம் பெற்று துறவு வந்து பூண்டார் அப்படின்னு சொல்லி இதிகாசங்கள் வந்து காணப்படுது. தாயுமான சுவாமிகள் திருப்பாடல் திரட்டி என்னும் நூலில்
ஐம்பத்தி நோட் பண்ணிக்கோ 56 தலைப்புகளில் 1452 பாடல்கள் வந்து காணப்படுது. அவற்றில் வந்து 771 பாடல் வந்து கன்னிகளாகவும் 83 பாடல்கள் வந்து வெண்பாவாகவும் காணப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க, உண்மையில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இவருடைய பராபர கன்னி வந்து மிகவும் புகழ் பெற்றது. நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவரோட பராபர கன்னி அப்படிங்கிறது வந்து மிகவும் புகழுடையது. இதில் வந்து 389 கன்னிகள் வந்து இடம்பெறுகின்றன அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அண்டகோடி புகழாவே வாழும் அகிலாண்ட நாயகி என் அம்மையே அப்படின்னு சொல்லி யார் பாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாயுமானவர் வந்து அம்பாளை வந்து பாடுகிறார் இந்த பாடல் அடிகளால். 1736 ஆண்டு வந்து துறவு பூண்டார். இவர் ஒரு சித்தர் என்பார்கள். இவர் வந்து ஒரு சித்தராக காணப்படுதாருன்னு சொல்கிறாங்க. இவர் எப்போ துறவரம் பூண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா 1736 வந்து. இவர் பாடல்கள் வந்து தாயுமானவ சுவாமிகள் திருப்பாடற்றிரண்டு என வழங்குகிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இவரோட பாடல்கள் எல்லாமே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தாயுமானவ சுவாமிகள் திருப்பாடற்றிரண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் எனவும் அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. தாயுமானவரினோட மனைவி பெயர் வந்து மட்டுவார்குழலி. அவரோட மகள் பெயர் வந்து கனகசபாவதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இவர் முக்தி பெற்ற இடம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரத்தில் உள்ள லட்சுமிபுரமாகும். இவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, லட்சுமிபுரத்தில் வந்து முக்தி பெற்றிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, எங்கே முக்தி பெற்றார் அப்படிங்கிற இடத்த வந்து ராமநாதபுரத்தில் உள்ள லட்சுமிபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து முக்தி பெற்றிருக்காரு. இப்போ வந்து நம்ம யாரோட வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா, தாயுமானவரோட வாழ்க்கை வரலாறு வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமானது எல்லாமே முன்வரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.